வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானின் அருளை நாம் மிக எளிதாக வீட்டிலிருந்தபடியே பெற முடியும். சிவபெருமானை நம் வீட்டில் வைத்து வழிபடும்போது மிக எளிய முறையில் அவருக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்தாலே போதும், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உடனடியாக பலித்துவிடும். மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ருத்ரமூர்த்தியாக விளங்குகிறார். ஏன்னா அவர் மிகவும் கோபம் கொண்ட கடவுள் அப்படின்னு நம்ம எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, அவர் அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய கடவுள். இதன் காரணமாகத்தான் அவர் கோபக்கார கடவுளாகவே நமக்கு அறியப்படுகிறார். ஆனால் உண்மையில சிவன் வந்து கெடுதல் செய்பவர்களுக்கு, தீயவர்களுக்கு மட்டுமே ருத்ரமூர்த்தி அப்படின்னு அவரை வணங்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாமல் அவர் மிக மிக சாந்த மூர்த்தியுமாக விளங்குகிறார். நிறைய பேர் வாரத்திற்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கூட்டத்தோடு கூட்டமாக போய் இறைவனை வணங்குவதை விட வீட்டிலேயே உள்ளன்போடு மனமுருக இறைவனுக்கு பூஜைகள் செய்வதில் அவங்களுக்கு அலாதி பிரியம், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அதில் திருப்தியும் கிடைக்கும், மன அமைதியும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி நாம் கடவுளை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது எதிர்மறை விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திவிடும். இந்த பதிவில் சிவபெருமானுடைய அருளையும் ஆசியும் மிக எளிதாக வீட்டிலிருந்தே பெறுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிவபெருமானை நம்ம வீட்டில் வச்சு அவருக்கு பிடித்தமான முறையில் வழிபடணும் அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான பொருள், மிகவும் எளிமையாக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் பிடித்தமான வில்வ இலைகள். இந்த வில்வ இலைகள் இல்லாமல் நம்ம சிவ வழிபாடு செய்வது நமக்கு பலன் அளிக்காது அப்படின்னா சிவபுராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வில்வ மரம் வந்து பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. லட்சுமி தேவியோட வலது கரத்திலிருந்து இந்த வில்வ மரம் உதித்ததாகவும் புராணங்கள் சொல்லுது. அதனால் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து தினம்தோறும் நாம் பூஜை செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் மிக மிக எளிமையாக எளிதாக விரைவாக சிவபெருமானை சென்றடையும். அதனால் வில்வ இலையை வைத்து கொண்டு தினந்தோறும் சிவபெருமானை வழிபடுங்கள். பொதுவாக சர்க்கரையை வந்து மனிதர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சர்க்கரை வந்து நம்முடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியது. இதுவே சிவபெருமானுக்கு என்று பார்க்கும் பொழுது சர்க்கரை வந்து மிக மிக அவருக்கு பிரியமான பொருளாகவே இருக்கிறது. சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பூஜைகள் செய்யும் பொழுது சர்க்கரையை வைத்து சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நிலையானது அடியோடு விலகிவிடும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. பொதுவாகவே எல்லா கடவுள்களுக்குமே படைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தயிர். இதுவே சிவபெருமானுக்கு தயிர் வைத்து வழிபடும் பொழுது கூடுதல் சிறப்பு அப்படின்னா சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வானது உன்னத நிலையை அடையும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய துரதிருஷ்ட நிலையானது அடியோடு விலகி நம்முடைய வாழ்வானது உயர்ந்த நிலையில் என்றுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் தயிர் வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது கூடுதல் நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மலர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு ரோஜா மலர்கள் மிக மிக பிடித்த மலராக பார்க்கப்படுகிறது. ரோஜா மலர் மட்டும் இல்லாமல் அரளிப்பூவும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பொருள். அதே போல தாமரை மலரும் சிவனுக்கு மிக உகந்த மலராகவே இருக்கிறது. இதில் ரோஜா மலர்களை கொண்டு நாம் சிவனை அர்ச்சித்து வழிபடும் பொழுது 10 குதிரைகளை வச்சு நம்ம யாகம் செஞ்சதற்கு சமம் என்று சிவபுராணம் கூறுகிறது. 8 ரோஜா மலர்களை வைத்து சிவனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு கைலாச பதவி கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே போல சிவனிடமிருந்து செல்வ நிலையை பெற விரும்புபவர்கள், தங்களுடைய வாழ்வானது வாழ்க்கை தரமானது உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள், பணம் காசு சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் தாமரை மலரை வைத்து சிவனை வழிபடலாம். தாமரை மலர்ல வெள்ளை, பிங்க், நீலம் அப்படின்னு மலர்கள் இருக்க பெறுது. அதுல நீல நிற தாமரை உங்களுக்கு கிடைத்தால் மிக மிக உன்னதமாகும். அதை வைத்து சிவனை வழிபடும் பொழுது அற்புத பலன்கள் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்துல பிங்க் நிற தாமரை மலரையே சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபடலாம். சிறந்த பலன்களை நாம் எதிர்பார்க்க முடியும். நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். அதே போல அரளிப்பூவை சாற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்டவர்கள் குழந்தை செல்வம் வேண்டி சிவபெருமானுக்கு அரளிப்பூவை சாற்றி வழிபடும் பொழுது அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக மழலை சத்தம் கேட்கும். வெள்ளை அரளி மலரை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபடும் பொழுது திருமணத்திற்காக நிற்பவர்கள் அழகான மனைவி மற்றும் அழகான கணவன் கிடைக்க பெறுவார்கள். நிறைய பேர் சிவலிங்கத்திற்கு பசும் நெய் விட்டு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். இப்படி செய்ய விரும்புபவர்கள் இந்த விஷயத்துல மிக மிக எச்சரிக்கையாகவும் கண்காணிப்புடனும் இருக்க வேண்டும். ஏன்னா சிவபெருமானுக்கு சுத்தமான பசும்பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட நெய்யை வைத்து மட்டுமே நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். சுத்தமான பசு நெய்யாக இல்லாத பட்சத்தில் சிவனின் கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். அப்படி உங்களுக்கு சுத்தமான பசும் நெய் கிடைத்தால் அதை வைத்து சிவனை வழிபடும் பொழுது நீங்கள் தொட்ட காரியம் அனைத்துமே வெற்றியில் முடியும். உங்கள் வாழ்வானது இனிமையாக இருக்கும். அதே போல இயற்கையோட மிக சுத்தமான தூய்மையான படைப்புகள்ல தேனும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கு படைக்க மற்றும் அபிஷேகம் செய்வதற்கு தேனானது மிக உன்னத பொருளாகும். தேனை வைத்து சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்வானது அந்த தேன் போல இனிப்பாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுபவர்கள் வாரந்தோறும் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேக ஆராதனைகளை செய்து கொள்ளலாம். உங்களால் என்ன முடிகிறதோ, தேனோ அல்லது பசும் நெய்யோ அல்லது பாலோ அல்லது தயிரோ எதுவாக இருந்தாலும் சரி சிவனுக்கு அர்ப்பணித்து அபிஷேகம் செய்து வழிபடலாம். ஒண்ணுமே முடியலன்னா கூட நீங்கள் சமைத்த சாப்பாட்டை ருசி பார்க்காமல் எச்சில் படாமல் அந்த சாதத்தை வைத்து கூட சிவபெருமானை நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடலாம். உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். மற்ற நாட்களில் ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து சிவனை அர்ச்சித்து வழிபட்டால் கூட நீங்கள் உன்னத பலன்களை சிவபெருமானிடமிருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவரும் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கண்டிப்பாக தருவார். அதனால நம்ம வீட்டில் மிக எளிமையாக சிவபெருமானை இந்த பதிவில் சொன்னது போன்று வழிமுறைகளை கடைபிடித்து வணங்கும் பொழுது சிவனின் பரிபூர்ண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய வாழ்வும் ஆனந்தமயமாக இருக்கும். மேலும் தகவல் அறிய ஐஷ்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.